ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு சம்மர் ஹாலிடே கோடை விடுமுறை குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடல பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை, அந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதியிலேருந்து சம்மர் ஹாலிடேன்னு சொல்லியிருந்தாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தேர்வு சோஷியல் சயின்ஸு சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தது. இதுக்கு வந்து கல்வித்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 15லிருந்து 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழகத்தில் 4லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 15 முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. ஏப்ரல் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மாணவர்கள் மீண்டும் தேர்வு நடைபெறும். அந்த சயின்ஸு சோசியலு ஆசிரியர்களுக்கு வந்து தேர்தல் பணிகள் உள்ள காரணத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக புதிய தலைமுறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் பாருங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த மக்களவை தேர்தல் என்பது நடைபெற உள்ளது. இந்த மக்களவை தேர்தலில் நடத்தும் பணிகளில் ஆசிரியர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்கான பயிற்சி உள்ளிட்டவைகளுக்கும் ஆசிரியர்கள் தொடர்ந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் வரக்கூடிய 15 முதல் 19ஆம் தேதி வரை ஆசிரியர்கள் இந்த தேர்தல் பணிக்காக பயிற்சி மற்றும் தேர்தல் நடத்தும் பணியில் ஈடுபட உள்ளதால் அந்த நாட்களில் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். குறிப்பாக 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏப்ரல் 15 முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிக்கு வர வேண்டாம். அந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடக்கல்வி இயக்குனர் அந்தந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு விவரங்களை அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகாக வரக்கூடிய ஏப்ரல் 22, 23 ஆகிய நாட்களில் இந்த 4 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பையும் மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருணா,